वेलकम टू अवर चैनल इत शेयर बिजनेस नाम अगर वीडियो पाकपो अब पाती फर्स्ट वो 75 रूपा डिविडेंड को पंग पाकपो नेक्स्ट पाती सीएलएसए मुख्य नाती पंग पड़ी पड़ा बइंग कॉल पड़ेंगे अब कटा पाती 40-60% प्राफिट ईसिया बुक पड़ी अब अंत पंगे हई डिविडेंड को स्टॉक पाकपो नेक्स्ट पाती मार्केट और रत कलर ये नम्बर पोर्टफोलियो पाक सईकल अंदर रेड कलर रोम रेटीशा पेटा पाती 200 पे नेगटिव सो इतना अब बट नमुक मार्निंगे नम एक्सपेक्ट पड़ा दा ऐसा पाती ग्लोबल मार्केट रोम स्ट्रगल आो कट पाती 250 नेगटिव मुझे अभी नम पोर्टफोलियो पाक सैकल सर वा नम वीडियो को वीडियो को नम चल सब्सक्राइब मरकाम सब्सक्राइब पड़े वो सब्सक्राइब अड़ वीडियो पड़े और मोटिवेशन वीडियो पिछड़ी और लाइक बटन क्लिक पड़ी विटेंगे। फर्स्ट स्टॉक पाकपो प्रेस्टीज एस्टेट स्टॉक पाती 407 rupees ट्रेड आई 1.7% लास्त सो मार्केट में नहीं मोस्ट आफ स्टॉक्स पाती 3% की लास्टा स्टॉक पाती रियल एस्टेट पड़े बिजनेस सेक्टर सो ना हई ग्रोथ स्टॉक मेन अंत स्टॉक फंडमला रोम स्टॉक ना हई प्रेस 700 rupees ट्रेड आने स्टॉक इनके पाती 407 rupees ट्रेड आई स्टॉक पाती फंडमला रोम स्ट्रांगान स्टॉक मार्केट कैपिटल पाती 16,327 crore वैल्यू लैक्स पाती 2484 स्टॉक मेन पाती புக் வேல்யூ 238 rupees சோ ஒரு 60% புக் வேல்யூ வச்சிருக்காங்க டிவிடெண்ட் 0.37% டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க ஃபேஸ் வேல்யூ 10 rupees வச்சிருக்காங்க ஏர்னிங் பர் ஷேர் 35.24 நல்ல ஒரு பாசிட்டிவ் இந்தால இந்த இயர் ஆனியர் 9.60% டவுன் ரவுண்ட் போயிருக்காங்க பி ரேஷியோ 11.56 நல்ல ஒரு பையிங் கால் செக்டார் பி 31.99 இருக்காங்க பிபி 1.72ங்க சோ பிரஸ்டிஜ் எஸ்டேட் பாத்தீங்கன்னா எகைன் நம்ம வந்து ஒரு 6 மந்த் நம்ம டார்கெட் பண்றோம் அப்படினா கண்டிப்பா 566 rupees வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். सेकंड स्टॉक पाकपो अच्छी अच्छी पाता 2497 rupees ट्रेड आई पाती 0.7% और लास्त स्टॉक पाती नम्बर और फेमिलियरान स्टॉक कॉस्मेटिक स्टॉक सो इवोड़ प्राक्ट नम्बर नम्बर ताँपे सोपा शांपा पउडर टूथपेस्टा इवोड़ प्राक्टा नम अना अंदर हईया नेमिलियरान स्टॉक ना हई ग्रोथ स्टॉक स्टॉक पाती मेन ஏர்னிங் பர் ஷேர் வச்சிருக்காங்க 41.81 நல்ல ஒரு பாசிட்டிவ் இயர்னியர் கம்பேர் பண்ணும்போது 12.15% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ 208 rupees வச்சிருக்காங்க. ஸோ புக் வேல்யூ கொஞ்சம் லோவாக இருக்காங்க. ஸோ பட் இந்த எஃப்எம்ஜிசி செக்டர் ஸ்டாக் எல்லாமே கொஞ்சம் புக் வேல்யூ லோவாக இருக்காங்க. டிவிடன் 1.36% நல்ல ஒரு டிவிடன் கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஏர்னிங் பர் ஷேர் பாருங்க 41.81 நல்ல ஒரு பாசிட்டிவ் இயர்னியர் கம்பேர் பண்ணும்போது 12.15% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 59.72 செக்டார் பி 61.29 ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பையிங் கால் இருக்காங்க. பிபி 11.96 ஹச்சுவல் பாத்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பயங்கள் எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3,100 rupees வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சிஎல்சியை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மூணாவது என்ன ஸ்டாக் பார்க்கணும் அப்போலோ ஹாஸ்பிட்டலுங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா 4,454 rupees ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு ஹாஸ்பிட்டல் செக்டர் ஸ்டாக் நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக்கு ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் செக்டர் ஸ்டாக் ஸோ எப்போவுமே ஒரு ஹை டிமாண்டு நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு. கரண்டாக மார்க்கெட்டில் 4,454 rupees ட்ரேட் இருக்குது. 1% லாஸ் இருக்காங்க. டிவிடன் பார்த்திங்கன்னா 6 rupees டிவிடன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 24 எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா சிஎல்சியை பார்த்திங்கன்னா பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துடலாம். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஏர்னிங் பர்சன் 53.18 நல்ல ஒரு பாசிட்டிவ் இருந்தாலும் ஏறான 32 ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. புக் வழி பார்த்தீங்கன்னா 408 rupees இருக்காங்க. டிவிடன் பார்த்தீங்கன்னா 0.26% டிவிடன் கொடுக்குறாங்க. ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 53.18 நல்ல ஒரு பாசிட்டிவ் ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 32.53% டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 83.75 செக்டார் பி 65.73 இருக்காங்க. பிபி 10.90 ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பையன் கால். எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் நம்ம டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா சிஎல்எஸ்ஏ பார்த்திங்கன்னா எவ்வளோ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லுங்கள். 5,480 rupees வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படிங்கன்னா ரெப்கோ ஹோம்ங்க. 208 rupees 80 paisa ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு 3.5% ஒரு லாஸ் கொடுத்தாங்க. அவங்க என்ன செக்டர் அப்படின்னா ஹோம் ஃபினான்சியல் செக்டர் ஸ்டாக் நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக் ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 480 rupees ட்ரேட் ஆன ஸ்டாக் இன்றைக்கி ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குது. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மெயினாக மார்க்கெட் கேபிட்ஸ் பார்த்தீங்கன்னா 1,306 crore வேல்யூ லேக்ஸில் பார்த்தீங்கன்னா 238 20 சார்ஜ் இருக்குதுன்னா 175,820. ஸோ ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேபிட்ஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. பூக்கோழி 366 rupees ஸோ கரண்டாக ட்ரேட் ஆகிறத விட
கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு அதிகமான ஒரு புக் வேல்யூ வச்சுருக்காங்க. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு புக் வேல்யூ வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள், 42.69 நல்ல ஒரு பாசிட்டிவ். இயரானியர் கம்பேர் பண்ணும்போது 22.26% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 4.89 நல்ல ஒரு பாசிட்டிவ். செக்டார் பி பார்த்தீங்கன்னா 27.47 இருக்காங்க. பிபி 0.58. ஸோ இந்த ஸ்டாங் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பயங்கால். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்காங்க. ஸோ நாளைக்கு பின்னா ஒரு டிவெண்டோ ஸ்பிளிட்டோ கொடுத்தாங்கன்னா ஹை ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாங் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் நம்ம ஹோல்டு பண்ணால் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் புக் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரைக்கும் இந்த ஸ்டாக் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 320 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் பார்க்கணும்னா ONGCங்க. ONGC பார்த்தீங்கன்னா 153.60 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. அந்த ஸ்டாங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 0.3% ஒரு லாஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி உங்கள் ரெக்கார்ட் டேட் இருக்குது. ஸோ 24ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா 4 ரூபாய் டிவிடன் கொடுக்குறாங்க. மெயினாக அந்த ஸ்டாக் ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங். ஆயில் செக்டர் ஸ்டாக் நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஒரு ஸ்டாக்கு. நல்ல ஒரு பரிந்துரை, அதாவது பார்த்தீங்கன்னா சிஎல்சியை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பரிந்துரை படிக்காங்க அந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கு. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்ளஸ் 193,107 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 942, 10 டேஸ் அவரேஜ் பார்த்தீங்கன்னா 1,14,21,760. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ளஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாய் இருக்காங்க. பிடபிள்யூ 0.41. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 162.55 ரூபாய். ஸோ கரண்டாக மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிறத விட அதிகமான புக் வேல்யூ வச்சிருக்காங்க. ஸோ பிற்காலத்தில் நல்ல ஒரு ஹை டிமாண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிடன் பார்த்தீங்கன்னா 6.84% டிவிடன் கொடுக்குறாங்க. ஸோ ஹை டிவிடன் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்குங்க. ஸோ டிவிடனுக்காகவே இந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம். இப்போ கூட 4 ரூபாய் டிவிடன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட ஏர்னிங் பர்சன் 32.94 நல்ல ஒரு பாசிட்டிவ் படி. இருந்தாலும் இயரானியர் கம்பேர் பண்ணும்போது 6.62% டவுன் டவுன் போயிருக்காங்க. பி ரேஷியோ 4.66, செக்டார் பி 5.27 இருக்காங்க. பிபி 0.95ங்க. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பையிங் கால். ஓஎன்ஜிசி பார்த்தீங்கன்னா எகே நம்ம ஒரு 6 மந்த் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா 222 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெஸ்ட்லேங்க. நெஸ்ட்லே பார்த்தீங்கன்னா 18,819 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நல்ல ஒரு பிராண்டடான ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை டிமாண்ட் உள்ள ஸ்டாக்கு. ஒரு ஸ்டாக் ரெண்டு ஸ்டாக் வாங்கி போட்டாலும் இந்த மாதிரி ஸ்டாக்கில் வாங்கி போட்டிங்க அப்படின்னா ஹை ரிட்டர்ன்ஸ் ஈஸியாக புக் பண்ண முடியும். நல்ல ஒரு ஹை டிமாண்ட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏர்னிங் பர் ஷேர் மட்டும் பாருங்கள் 249.59% ஏர்னிங் பர் ஷேர் கொடுத்துருக்காங்க. 12.20% ஈரானியர் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. பி ரேஷியோ 75.40, செக்டார் பி பார்த்திங்கன்னா 67.74. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பையிங் கால். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மெயினாக மார்க்கெட் கேப்ளஸ் பார்த்திங்கன்னா 1,81,453. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ளஸ், வேல்யூ லேக்ஸில் பார்த்திங்கன்னா 3,903, 10 டேஸ் அவரேஜ் பார்த்திங்கன்னா 62,772, டிவிடன் 1.17% கொடுக்குறாங்க. ஃபேஸ் வெளியே 10 ரூபாய் இருக்காங்க. ஸோ நாளைக்கு முன்னே ஒரு டிவிடெண்டோ ஸ்பிளிட்டோ கொடுத்தாங்கன்னா ஹை ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ண முடியும். பிடபிள்யூ 0.52, புக் வழி பார்த்தீங்கன்னா 255 ரூபாய் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்தீங்கன்னா டிவிடன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா April 21 வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் வந்து ஒரு ரெக்கார்ட் டேட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 75 ரூபாய் டிவிடன் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். ஒரு லாங் டேர்முக்கு கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணாங்க, ஒரு பெரிய அமௌண்ட் நம்ம கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர் ஷேரை மட்டும் பாருங்கள், 249 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஏர்னிங் பர் ஷேர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை இதில் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஸ்டாக் வாங்கினா போதும், நம்ம ப்ரைஸ் எங்கேயோ போயிடும். நல்ல ஒரு ஹை டிமாண்ட் உள்ள ஸ்டாக்கு, கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.